ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எதிரி யார்? நம்முடைய சமாதானமின்மைக்கு எதிராகவும் சந்தோஷமின்மைக்கு எதிராகவும் நாம் பல ஆயத்தங்கள் செய்து வைக்கலாம். அதாவது சமாதானம், சந்தோஷம், நிறைவு ஆகியவை வாழ்க்கை இல்லாமல் போகாதபடிக்கு நாம் பல நடவடிக்கைகள் எடுக்கலாம். பணம், பொருள், செல்வம் என பல வலிமையான ஆதாரங்களை நமக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சந்தோஷம் இல்லாமல் போவதற்கும், சமாதானம் இல்லாமல் போவதற்கும், நம்பிக்கை இல்லாமல் போவதற்கும் பணமின்மையும் வசதியின்மையும் மட்டுமே காரணங்களாக இருப்பதில்லை. மிகுதியாய் பணத்தையும் செல்வத்தையும் நாம் வைத்துக் கொண்டிருந்தாலும் சமாதான குறைவும் சந்தோஷ குறைவும் வேறு சின்ன விஷயங்களால் வந்துவிடும். அமெரிக்கா, வடகொரியா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஈரான், சீனா போன்ற நாடுகள் பல லட்சம் கோடி ரூபாய்களை செலவிட்டு ஏராளமான அணு ஆயுதங்களை ஆயத்தமாக வைத்திருக்கின்றன. எதற்காக? தங்களை பாதுகாப்பதற்காக. ஆனால் இப்போது இந்த நாடுகளுக்கு எதிராக வந்த எதிரியார் கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் கிருமி. இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய சவாலான எதிரியாக வந்தது. இந்த எதிரியை இத்தனை அணு ஆயுதங்களை கொண்டு எதிர்க்க முடிந்ததா? தங்களிடமிருந்து அத்தனை அணு ஆயுதங்களை கொண்டு இந்த வைரஸிடமிருந்து ஜனங்களை பாதுகாக்க முடிந்ததா? நாடுகள் எதிர்த்து வந்தால் அணு ஆயுதங்களை கொண்டு சமாளித்திருக்கலாம். கொரோனா வைரஸை அவற்றை கொண்டு எதிர்க்க முடியாதே. பல குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, பல குடும்பங்களில் சமாதானம் இல்லை, பல குடும்பங்களில் யாருக்கும் எந்த திருப்தியும் நிறைவும் இல்லை. ஆனால் சந்தோஷம் தரும் என்று நம்பி சேர்த்து வைத்த செல்வங்கள் ஏராளம் உள்ளது. அவற்றை கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லையே. ஏனென்றால் சந்தோஷத்திற்கு எதிராக வந்தவை வேறு விஷயங்கள். தவறான சுபாவங்கள், தவறான பழக்கங்கள், தவறான உறவுகள், தவறான கொள்கைகள், தவறான ஆசைகள் போன்றவையே சந்தோஷத்திற்கு எதிராக வருகின்றன. தேவ உறவுடன் வாழ்ந்திருந்தால் இவை வந்திருக்காது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தால் இது போன்ற ஆகாத விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். கர்த்தருடைய வழிகளில் வாழ்வதை தெரிந்து கொண்டிருந்தால் இது போன்ற காரியங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாக்கி இருக்காது. சிந்தனைக்கு, பணம் எவ்வளவு வந்திருக்கிறது என்பதல்ல, அதனால் எவ்வளவு திருப்தி வந்துள்ளது என்பதே முக்கியம். பணம் எவ்வளவு வந்திருக்கிறது என்பதல்ல, அதனால் எவ்வளவு திருப்தி வந்துள்ளது என்பதே முக்கியம்.